subscribe to my channel. திருநெல்வேலி மாவட்டம் மானூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கீழே பாலாமடையில் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு 15 ஊர்கிட்ட இருக்கு. எங்கள் பகுதியில் வந்து சம்மாரம் இந்த மாதிரி மேலே பாலாமடை, இந்திரா நகர், காட்டாம்புலி இந்த ஊர் தெய்வங்க சமுதாய மக்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதி. எங்கள் ஊரில் இந்த நாள் வரை கிராம சபை கூட்டத்தில் 2006 இந்த நாள் வரை கிராம சபை கூட்டம் நடத்தவே இல்லை. அதனால் எங்கள் மாவட்ட ஆட்சியருக்கும் பிடிஓக்கும் பலமுறை மனு கொடுத்து இந்த மாதிரி நடவடிக்கைகளே எங்கள் மக்களை வந்து அதிகாரியும் அந்த ஆதிக்க வர்க்க சமூகம் வந்து அங்கே பிரசண்டாக இருக்காங்க. அவங்க வந்து எங்களை வந்து புறக்கணித்து வருகிற காரணமும் அவங்களும் உண்டு. அதிகாரி மாவட்ட ஆட்சியரே இந்த மாதிரி சூழ்நிலையை வந்து எங்களுக்கு இப்படி பாரபட்சம் பார்க்கையில் நாங்களாம் என்ன செய்ய சொல்லுங்கள். நாங்கள் அன்னன்னைக்கு உழைச்சாதான் சாப்பாடு. எங்களுக்கு வந்து எங்களோட ஒரு குறைபாடு, எங்களோட குறைகளை சொல்கிறது கூட எந்த ஒரு அதிகாரியும் பஞ்சாயத்து தலைவரோ பிடிஓவோ ஒன்றிய கவுன்சிலரோ மாவட்ட சேர்மனோ யாருமே எங்களுக்கு நாள் வர எங்களுக்கு வந்து எந்த ஒரு எங்கள் ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு காரியம் நடத்த நலத்திட்ட உதவிகள் எதுவுமே செய்யலை. எங்களை புறக்கணித்து தேவத்துள்ள மக்கள் என்ற ஒரே காரணத்துக்காக எங்களை புறக்கணித்து வருகிறது. இந்த ஆதிக்க வர்க்க சமூகத்தை சேர்ந்த பிரசண்டும் அதிகாரி எல்லாமே ஒட்டுமொத்தமாக எங்களை புறக்கணித்து வருகிறது. இதே மாதிரி இதே போல் செயல்படுறது எங்கள் ஊரில் உடனடியாக கிராம சபை கூட நடத்த வேண்டும். அப்படி நடத்தவில்லை என்றால் எங்கள் ஊர் ஒட்டுமொத்த மக்கள் அனைவருமே எங்கள் நாங்களே கலெக்டர் அலுவலகத்தில் நாங்களே கிராம சபை கூட நடத்துவோம். அதுக்கு நடவடிக்கைகள் நான் கண்டிப்பாக செய்யும். புறக்கணித்து தீட்டாமை கொடுமை தான் நடக்கிறது. எங்களுக்கு வந்து தீட்டாமை கொடுமை வந்து அதிகமாக நடக்கிறது. அது வந்து இந்த பஞ்சாயத்தில் 20 வருஷமாக இந்த சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. யாரும் வீடியோவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க. மாவட்ட ஆட்சி நடவடிக்கை பல இதுக்கு முன்னாடி இருக்க மாவட்ட ஆட்சியில் மனு கொடுத்தா நடவடிக்கை எடுக்கலை. அது சமமாக நீங்கள் மனு கொடுத்து வந்துருக்கு. சமூக நீதி ஆட்சி இப்போ நம்ம தமிழகத்தில் நடக்கு. அந்த ஆட்சியிலையும் உங்களுக்கு இந்த குடும்பம் தான் நடக்கும். சமூக நீதி ஆனால் எங்களுக்கு எதிராக தான் செயல்படுகிறது. இந்த திமுக ஆட்சி வந்து தெய்வந்தோடு மக்களுக்கு எதிராக தான் அந்த ஆட்சி செயல்படுகிறது. இல்லை, இந்த நிலைமை நீடித்தால் அடுத்த கால மாவீரன் சுந்தரலிங்கம் சார்பில் என்ன மாதிரியான போராட்டங்களை மேற்கொள்ள போகிறீங்க? எங்கள் ஒட்டுமொத்த எங்கள் தெய்வந்தோடு சமயத்தை திரட்டி நாங்கள் கலெக்டர் அலுவலகத்தில் நாங்களே கிராம சபை கூட நடத்துவோம். எங்களுக்கு யாரும் அனுமதியும் தர வேண்டாம். நாங்கள் பொதுமக்கள் நாங்களே நடத்துவோம். இன்னும் வருங்காலத்தில் திமுகவை வந்து நாங்கள் கண்டிப்பாக புறக்கணிப்போம். ஆமாம், திமுகவை கண்டிப்பாக புறக்கணிப்போம். இப்படியே போல் நீடித்தால்